பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே இன்று நான் சபை வரலாற்றை பற்றி பேசத் தொடங்குகிறேன் ஆண்டவராய் இயேசுவின் வருகை தாமதமானால் அவருக்கு சித்தமானால் அடுத்த இரண்டு வருடங்கள் நான் சபை வரலாற்றை பற்றி பேச தீர்மானித்துள்ளேன் சபை வரலாறு என்பது கிறிஸ்தவத்தின் வரலாறு தமிழ் பேசும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் சபை வரலாற்றை அறியாதது வருந்தத்தக்கது சபை வரலாற்றை யாரும் எங்களுக்கு போதிக்கவில்லை என்று நாம் சொன்னால் நீங்கள் ஏன் கற்றுக்கொள்ள முயலவில்லை மாநாடுகளுக்கும் கூட்டங்களுக்கும் சடங்குகளுக்கும் அமைப்பு முறைகளுக்கும் கொடுத்த முக்கியத்துவத்தை சபை வரலாற்றை அறிவதற்கு ஏன் கொடுக்கவில்லை என்ற கேள்வியை நான் எழுப்புவேன் இன்றைய சபைதான் நமக்கு தெரியும் கடந்த இருபது நூற்றாண்டு சபை நமக்கு தெரியாது என்றால் நாம் ஒரு புத்தகத்தின் கடைசி பக்கத்தை மட்டுமே படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பொருள் முழு புத்தகத்தையும் படிக்க வேண்டும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வரலாறு என்பது வெறுமனே இடங்களையும் மனிதர்களையும் நிகழ்வுகளையும் பற்றிய கதைதானே எங்கோ இருக்கும் இடங்கள் நான் அந்த இடங்களுக்கு போகப் போவதில்லை எங்கோ வாழ்ந்த மக்கள் அவர்களை நான் சந்திக்கப் போவதில்லை எங்கோ நடந்த நிகழ்வுகள் அவைகளுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை கடந்துபோன கடந்து போன காலம் இறந்து போன மக்கள் இன்று வாழ்வுக்கு தொடர்பில்லாத நிகழ்வுகள் என்று சிலர் நினைத்தால் அது தவறு இந்த பார்வை குறைவுள்ளது ஏனென்றால் சபை வரலாற்றில் வந்து நம்மை பிரிக்க முடியாது இன்று நாம் அனுபவிக்கின்ற தேவ காரியங்களை பற்றிய விசுவாசமும் அறிவும் சபை பிதாக்கள் பெரிய விலை கொடுத்து வாங்கி நமக்கு வைத்துவிட்டு போயிருக்கும் அரும்பெரும் சொத்துக்கள் இயேசு கிறிஸ்துவின் அச்சியை அறிவிக்கவும் சபையின் சாட்சியை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் அவர்கள் செய்த தியாகங்கள் மகத்தானவை சபை வரலாறு இந்த உண்மையை உறுதிப்படுத்துகிறது என்ன நடந்தது என்ன நடக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் சேர்ந்ததுதான் வரலாறு நாம் ஞானிகளாக இருந்தால் வரலாற்றை படித்து ஒன்று நாளாகவும் பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டில் இசக்கார் புத்திர தங்கள் காலத்தை அறிந்து அதற்கேற்றார் போல என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தது போல நாம் நம் காலத்தை அறிந்து என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்வோம் தேவனுடைய வேலைகளை மறப்பவர்கள் தங்கள் வேலையில் நிச்சயமாக தோற்பார்கள் என்று சார்லஸ் எச் ஸ்போஜன் கூறியதில் உண்மையுள்ளது தேவனுடைய அற்புதமான வேலைகளை அடுத்த தலைமுறைக்கு நாம் அறிவிக்க வேண்டும் மனிதர்கள் செல்வங்களையும் சொத்துக்களையும் சம்பாதிக்கிறார்கள் தாங்கள் சம்பாதித்தவைகளை அடுத்த தலைமுறைக்கு சேமித்து வைக்கிறார்கள் அடுத்த தலைமுறைக்கு பூமிக்குரிய சொத்துக்களை விட்டு போகாவிட்டால் கூட பரவாயில்லை இணையற்ற ஒப்பற்ற நிகரற்ற ஈடற்ற கிறிஸ்துவை நாம் சம்பாதிக்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்காக சேமித்து வைக்க வேண்டிய அவரிடம் ஒப்படைக்க வேண்டிய செல்வம் சொத்து என்பதை எனக்கு கற்றுத்தந்த பல பகுதிகளுள் உபாகமும் ஆறும் ஒன்று அடுத்த தலைமுறைக்கு உறுதியோடும் உரத்தோடும் கிறிஸ்துவை தொடர்ச்சியாக கற்பிக்க வேண்டும் கடத்த வேண்டும் என்று மோசே வற்புறுத்துகிறார் தேவனுடைய கட்டளைகள் மக்களுடைய இருதயங்கள் இருக்க வேண்டும் இருதயத்தின் நிறைவிலிருந்து நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு என்று அவர் சொன்னார் சபை வரலாறு பரிசுத்த இல்லைதான் ஆனால் தேவன் வரலாற்றில் செயலாற்றுகிறார் ஆகவே வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வரலாற்றை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார் வரலாற்றை படிப்பதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன சில நேரங்களில் வரலாற்றை படித்து புரிந்து கொள்வது கடினம் முதல் காரணம் கடந்த கால வரலாற்றைப் பற்றிய எல்லா விவரங்களும் எழுதப்படவில்லை முழுமையான ஆவணங்கள் இல்லை இது ஒரு மிகப்பெரிய சவால் அல்லது ஒருவேளை எழுதப்பட்டிருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் அழிந்து போயின அல்லது காணாமல் போயின எனவே இருக்கும் சில ஆவணங்களை வைத்துத்தான் நாம் வரலாற்றை புரிந்துகொள்ள வேண்டும் இரண்டாவது வரலாற்றை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஏனென்றால் அவைகள் வேறொரு கலாச்சாரத்தில் வேறொரு மொழியில் வேறொரு இடத்தில் வேறொரு காலத்தில் நடந்தவை எழுதப்பட்டவை இடமும் காலமும் மொழியும் ஒன்றை புரிந்து ஒரு பிரச்சனை இந்தியாவில் எத்தனை மொழிகள் எத்தனை கலாச்சாரங்கள் எத்தனை பழக்க வழக்கங்கள் வேற்றுமையே அதிகம் ஒருவரை ஒருவர் தற்காலத்தில் புரிந்து கொள்வது கூட மிக கடினம் சபை வரலாற்றை படிப்பதிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது மூன்றாவது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மறைவான உள்நோக்கம் உண்டு அவரவர் தத்தம் போதனைகளுக்கும் உபதேசங்களுக்கும் கொள்கைகளுக்கும் பயிற்சிகளுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் சாதகமானவைகளையே தேடுகிறோம் பாதகமானவைகளை இருட்டடிப்பு செய்து விடுகிறோம் ஆதரவானவைகளையும் ஆதரவாளர்களையும் அரவணைத்துக் கொள்கிறோம் மறுப்பாளர்களை மறைத்து விடுகிறோம் நாம் ஏதோ ஒன்றை தேடுகிறோம் நாம் தேடுவது கிடைத்தால் பரவசமாகிறோம் அந்த தேடும் படலத்தில் நாம் எதிர்பாராத விரும்பாத வேறொன்று கிடைத்தால் அப்படி ஒன்று இருப்பதாக கூட காட்டிக்கொள்ள மாட்டோம் நாம் ஏற்கனவே தீர்மானித்த முடிவுக்கு ஆதரவானவைகளையே தொடர்ந்து தேடுகிறோம் எழுதுகிறோம் ஏதோ மலையுச்சியில் வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்பது போல சரி சபை வரலாறு என்றால் என்ன சபை வரலாற்றை அறிவதற்கான ஆதாரங்கள் வழிகள் என்ன அவை எங்கு கிடைக்கும் சபை வரலாற்றை நாம் ஏன் அறிய வேண்டும் என்ற நியாயமான கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில் வேண்டும் நாம் பல கண்ணோட்டங்களில் பல கோணங்களில் சபை வரலாற்றை பார்க்கலாம் படிக்கலாம் ஆனால் கிறிஸ்தவம் முதன்மையாக ஒரு வாழ்க்கை தத்துவமோ நடத்தை நெறிமுறையோ இறைகள் போதனைகள் உபதேசங்கள் பயிற்சிகள் பழக்க வழக்கங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஆகியவைகளின் தொகுப்போ அல்ல கிறிஸ்தவத்தில் இவை அனைத்தும் உண்டு இது வெற்று விசுவாசம் அல்ல கிறிஸ்தவம் ஒரு கற்பனை கதை அல்ல அது வரலாறு இயேசு மறித்தது அடக்கம் பண்ணப்பட்டது உயிர்த்தது தரிசனமானது பரமேறியது எல்லாம் வரலாறு கிறிஸ்துவம் என்பது கிறிஸ்து என்ற வரலாற்று நபர் கிறிஸ்துவே கிறிஸ்தவம் கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்பவன் கிறிஸ்துவை விசுவாசிப்பவன் கிறிஸ்துவை வாழ்பவன் கிறிஸ்துவால் வாழ்பவன் கிறிஸ்துவை வழங்குபவன் வரலாறு இதற்கு சான்று பகர்கிறது எனவே சபை வரலாறு என்பது வெறுமனே சபையோடு சம்பந்தப்பட்ட கடந்த கால நிகழ்வுகளும் ஆலோசனை சங்கங்களும் விவகாரங்களும் மனிதர்களும் மட்டுமல்ல சபை வரலாறு என்பது தேவன் தம் நித்திய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எப்படி செயல்பட்டார் என்பதையும் தேவனுடைய செயல்பாடுகளுக்கு மனிதர்கள் எப்படி மறுமொழி அளித்தார்கள் என்பதையும் பற்றியது தேவனுடைய நித்திய நோக்கத்திற்கு சிலர் கீழ்ப்படிந்தார்கள் சிலர் கீழ்ப்படியவில்லை சபை வரலாறு என்பது இறையாண்மையுள்ள தேவன் தம் நித்திய நோக்கத்தை நிறைவேற்ற இந்த பூமியில் அன்று தம் ஒரே பிர மகன் இயேசுவின் மூலம் செய்து முடித்து இன்று தம் ஆவியானவரால் செய்து கொண்டிருக்கிற வேலையை பற்றியது சபை வரலாற்றில் அப்போசலர்கள் ஆயர்கள் போப் இறையலாளர்கள் அரசர்கள் சந்நியாசிகள் மடங்கள் போர்கள் என பலரைப் பற்றி படிப்போம் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இவர்களிலும் இவர்கள் மூலமாகவும் தேவன் என்ன செய்தார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அதிகமாக பார்ப்போம் சபை வரலாற்றில் தேவனுடைய அற்புத செயல்களை பார்ப்போம் தேவனுடைய அற்புத செயல்கள் என்று சொல்வதால் அங்கு தீய மோசமான செயல்கள் நடைபெறவே இல்லை என்று நான் சொல்லவில்லை பல வழிகளில் பல அம்சங்களில் சபை வரலாற்றில் இருண்ட பகுதிகள் உண்டு திரும்ப திரும்ப தோல்விகள் ஆனால் இவைகளினூடாய் இறையாண்மையுள்ள தேவனுடைய கரத்தை பார்ப்போம் தேவ மக்களின் தனித்தனி வேலைகளை விட தேவனுடைய வேலையை பார்ப்போம் சபை வரலாற்றில் சிலர் உண்மையாகவே நம் சகோதர சகோதரிகள் என்றும் இன்னும் சிலர் நம் சகோதர சகோதரிகளே இல்லை என்றும் வேறு சிலர் நம் சகோதர சகோதரிகள் போல் நடித்தார்கள் என்றும் புரிந்து கொள்வோம் சபை வரலாற்றை அறிய என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன பல்வேறு வழிகளில் நாம் சபை வரலாற்றை அறியலாம் ஆதி சபையை பற்றி அப்போ சில வேறு சில மதச்சார்பற்ற நூல்களிலிருந்தும் கடிதங்களிலிருந்தும் காணலாம் சித்திரவதைக்குள்ளான சபையைப் பற்றி ரோம ஆவணங்களிலிருந்தும் ஜோசிஃபஸ் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் எழுத்துக்களிலிருந்தும் அந்தியோக்கியாவின் இக்னீஷியஸ் போன்ற சபை பிதாக்களின் எழுத்துக்களிலிருந்தும் அறியலாம் சபையின் வழிபாட்டு முறைகளைப் பற்றி இரத்த சாட்சியாகிய ஜஸ்டின் போன்றவர்களின் எழுத்துக்களிலிருந்து கற்கலாம் அப்போ காலத்திலும் அவர்களுடைய காலத்துக்குப் பிறகும் சபையின் விரிவாக்கத்தை பற்றி யுசிபிஎஸ் எழுதிய வரலாற்று நூலில் பார்க்கலாம் வேத புரட்டுக்கு எதிரான கருத்துக்களை லியோன்ஸின் இரனேயஸின் எழுத்துக்களிலிருந்தும் சபையின் ஆலோசனை சங்க நடவடிக்கைகளை பற்றி சங்கத்தின் குறிப்புகளிலிருந்தும் சங்கத்தின் கூட்டங்களில் கலந்து கொண்ட பிதாக்களின் எழுத்துக்களிலிருந்தும் எடுத்துக்காட்டாக நோபின் ஆலோசனை சங்க கூட்டத்தில் கலந்து கொண்ட இறையலாளர் கிரஹரி போன்றவர்களின் எழுத்துக்களிலிருந்தும் கற்கலாம் இதுபோன்ற இன்னும் வேறு பல ஆதாரங்களிலிருந்தும் நாம் சபை வரலாற்றை அறியலாம் சபை வரலாற்றை நாம் ஏன் படிக்க வேண்டும் அதை படித்து நாம் என்ன சாதிக்க போகிறோம் என்ன நடக்கப் போகிறது என்ன மாறப் போகிறது படிக்காவிட்டால் என்ன நட்டம் அறியாவிட்டால் என்ன இழப்பு இந்த கேள்விகளுக்கு பதில் தேவை சபை வரலாற்றை நாம் ஏன் படிக்க வேண்டும் ஒன்று தேவனை அறிய வேண்டும் முதல் காரணம் நாம் தேவனை அறிய வேண்டுமானால் சபை வரலாற்றை படிக்க வேண்டும் வேதாகமம் ஒரு வரலாறு அது இந்த உலகத்தில் தேவன் தம்மை தம் மக்களுக்கு வெளிப்படுத்திய வரலாறு அது தேவன் தம் மக்களிலும் மக்கள் மூலமாகவும் மக்களுக்காகவும் செய்தவைகளை பற்றிய வரலாறு வேதாகமத்தில் எவ்வளவோ காரியங்கள் இருக்கின்றன ஆனால் முதன்மையாக அது தேவனின் வரலாறு தேவ மக்களின் வரலாறு அப்போ சில கடைசி பகுதியை வாசிக்கும் போது தேவனுடைய நித்திய நோக்கம் இன்னும் நிறைவேறி விடவில்லை என்றும் அந்த நோக்கம் ஒரு தொடர்கதை என்றும் தெரிகிறது ஏனென்றால் தேவன் இந்த உலகத்தில் இன்னும் இன்றும் வேலை செய்து கொண்டிருக்கிறார் வேதாகமத்துக்கு பிந்தைய வரலாறு வேதாகமத்தை போல் தேவனால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளை ஒப்புக்கொள்கிறேன் ஆனாலும் வரலாறு முழுவதும் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறியும் போது தேவனை நாம் இன்னும் அதிகமாக அறிய முடியும் வேதாகமம் எழுதப்பட்ட பிறகும் தேவன் வரலாற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது உண்மை வேதாகமத்தின் காலத்தோடு தேவன் தம் செயல்களை நிறுத்திவிடவில்லையே எனவே வரலாறு என்பது தேவனுடைய வேலையை பற்றிய கதை வானங்கள் அவரை வெளிப்படுத்துகின்றன ஆகாய விரிவு அவருடைய கைவேலை அதுபோல வரலாறு அவருடைய கைவேலைகளையும் வழிகளையும் வெளிப்படுத்துகின்றன ஏனென்றால் அடிப்படையில் ஹிஸ்டரி இஸ் ஹிஸ் ஸ்டோரி இறையாண்மையுள்ள தேவனே வரலாற்றிலும் வரலாற்றையும் ஆளுகை செய்கிறார் உன்னதமானவர் மனிதனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று தானியல் நான்கு முப்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் பாபிலோனின் நபுக்கத் நேச்சார் தன் அரண்மனையையும் நகரத்தையும் பார்த்து இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அதிகார போதையில் சொல்லி முடிப்பதற்கு முன் ஆட்சியை இழந்தான் அதிகாரத்தில் இருப்பவர்கள்தான் ஆள்பவர்கள் என்று நாம் நினைக்கலாம் இல்லை இறையாண்மையுள்ள தேவனை ஆளுகை செய்கிறார் பேரரசனாகிய நேச்சர் ஒரு மாட்டை போல் புல்லை மேய்ந்தான் அவன் புத்தி தெளிந்தபோது தேவனைப் பற்றி அவனுடைய எண்ணம் மாறிற்று தேவனை ஆளுகை செய்கிறார் அவர் தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவர் தம் விருப்பப்படி யாருக்கு வேண்டுமானாலும் ஆட்சியை கொடுப்பார் என்று அவன் புரிந்து கொண்டான் தேவன் அரசாளுகிறார் எனவே வரலாற்றுக்கு ஆழமான பொருள் உண்டு என்றால் அது தேவனுடைய கதை தேவன் தாம் வரலாற்றை எப்படி நிறைவாக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதற்கேற்றார் போல் மனிதர்களையும் நிகழ்வுகளையும் அமைக்கிறார் அனுமதிக்கிறார் ஏற்பாடு செய்கிறார் வணைகிறார் வரலாற்றை நித்திய நோக்கத்தின் கண்ணோட்டத்தில் பார்த்தால் அதன் ஆழம் புரியும் ஏனென்றால் முழு வரலாறும் இரண்டு அரசுகளுக்கிடையிலான ஒரு போர்க்களம் எனவே முழு வரலாறும் தேவனுடைய நித்திய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்ற இலக்கை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது இந்த போக்கில் வரலாறு தேவனை வெளிப்படுத்துகிறது இரண்டாவது நாம் மக்களை அறிய வேண்டும் வரலாறு ஒரு ஆய்வகம் இந்த ஆய்வகத்தில் ஆயிரக்கணக்கான மக்களையும் அவனுடைய சொற்களையும் செயல்களையும் நாம் ஆய்வு செய்கிறோம் வரலாற்றிலிருந்து மனித இயல்பை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம் மனிதன் அற்புதமானவன் அருமையானவன் எனினும் அவன் தவறுவான் அவன் தவறு செய்யக்கூடியவன் அவன் தவறா வரம்பற்றவன் இல்லை மனிதனை நாம் நேசிக்கலாம் கொண்டாடலாம் எனினும் அவனை முழுமையாக நம்ப முடியாது தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் பல நல்ல சரியான தரமான காரியங்களை செய்கிறான் பாவத்தால் சீரழிந்த அதே மனிதன் பல கெட்ட தவறான மோசமான செயல்களையும் செய்கிறான் இன்னொரு புறம் கிறிஸ்தவர்கள் நச்செய்தி அறிவித்து அவருடைய அரசை விரிவாக்குகிறார்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்த சாயலாக்கப்படுகிறார்கள் இப்படி பலதரப்பட்ட மனிதர்களை பார்க்கிறோம் மூன்றாவது நாம் நம்மையும் நம் பரம்பரையையும் அறிவதற்காக வரலாற்றை படிக்கிறோம் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் என்று சங்கீதம் எழுபத்தி எட்டில் ஆசாப் சொல்வது போல் அடுத்த தலைமுறைக்கு நம் வரலாற்றை கடத்த வேண்டியது நம் கடமை நம் கட்டாயம் நாம் ஒரு அரச பரம்பரையை சார்ந்தவர்கள் என்றால் அது நம்மை பற்றிய நம் பார்வையையும் நம் நடத்தையையும் பாதிக்கும் மாற்றும் கூம்பு வடிவ பிரமிடின் அடிப்பாகம் பறந்து விரிந்து இருக்கிறது மேலே செல்ல செல்ல கூம்பு சுருங்கிக்கொண்டே போகிறது மேலே இருக்கும் கற்கள் தனக்கு கீழே இருக்கும் மேல் நிற்கின்றன உச்சியில் இருக்கும் கற்களுக்கு கீழே எத்தனை அடுக்கு கற்கள் இருக்கின்றன கீழே இருக்கும் எத்தனையும் அடுக்கு கற்களின் மேல்தான் மேலே இருக்கும் கற்கள் நிற்கின்றன இதுபோல ஒவ்வொரு தலைமுறையும் அதற்கு முந்திய தலைமுறைகளை சார்ந்து முன்னோடிகளின் தோள்களின் மேல்தான் நிற்கிறது நாம் நமக்கும் முந்தைய பல தலைமுறைகளின் தோள்களில் மேல் நிற்கிறோம் நாம் யாருடைய வாரிசுகள் என்றும் நம் மூதாதையர்கள் முற்பிதாக்கள் யார் என்றும் நாம் சந்ததி எது என்றும் தெரியும் போது நாம் நம் வாழ்க்கை வரலாற்றுக்கு ஒரு நீண்ட முன்னுரை எழுதுகிறோம் என்று பொருள் தமிழ்நாட்டில் அப்பாவின் பெயர் மகனின் கடைசி பெயர் பேரனின் கடைசி பெயர் அவன் அப்பாவின் பெயர் பேரனின் கடைசி பெயர் தாத்தாவின் பெயர் இல்லை ஒரு தலைமுறையோடு ஒருவனுடைய பெயர் மறைந்து விடுகிறது கடைசியில் குடும்ப வரலாறு தெரியாமல் போய்விடுகிறது ஒருவனுடைய கடைசி பெயர் ஒரே பெயராக இருந்திருந்தால் பரம்பரை நிலைத்திருந்திருக்கும் சபை வரலாறு என்பது நம் குடும்ப வரலாறாகும் ஏனென்றால் நாம் பரலோகத்திலும் பூமியிலும் இருக்கிற தேவனுடைய முழு குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் என்று எபிசியர் மூன்றில் வாசிக்கிறோம் ஆகையால் சபை வரலாற்றை அறிவது என்பது நம் குடும்பத்தின் நிழற்படங்கள் அடங்கிய ஒரு செருகேட்டை பார்த்து நம் குடும்ப பரம்பரையை ஆராய்ந்து அறிவது போன்றதாகும் கடந்த காலத்தை புரிந்து கொள்ளாமல் நம்மை புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் ஒரு வகையில் கடந்த காலம் இன்னும் நம்மில் வாழ்கிறது அது நாம் யார் என்பதையும் கிறிஸ்துவ செய்தியை நாம் எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்பதையும் பாதிக்கிறது கடந்த காலத்தைப் பற்றிய அறிவு நாம் யார் என்பதையும் என்ன செய்கிறோம் என்பதையும் உருவாக்குகிறது நம் குடும்ப வரலாறை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக ஸ்டீஃபன் மேன்ஸ்ஃபீல்டு என்பவர் தன் புத்தகத்தில் கூறியிருக்கும் ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன் ஸ்டீஃபன் என்ற ஒரு இத்தாலிய மாலுமி ஆயிரத்தி நானூறுகளில் அவரும் இன்னொரு சக மாலுமியும் கப்பலில் தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்புவதற்கு முன் கப்பல் தங்கியிருந்த அல்ஜீரிய கடற்கரையில் பேசிக்கொண்டே நடந்தார்கள் அப்போது தூரத்தில் ஓர் உடல் கிடப்பதை கண்டார்கள் அருகில் சென்று பார்த்தார்கள் அடித்து உதைத்து குற்றுயிராய் வீசி எறியப்பட்ட ஓர் உடல் அங்கு கிடந்தது இன்னும் சாகவில்லை உயிர் ஒட்டிக்கொண்டிருந்தது அவர் யார் என்று அவர்கள் உடனே அடையாளம் கொண்டார்கள் அவர் அருகிலிருந்த இஸ்லாமியர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கச் சென்றிருந்த ஒரு மிஷினரி அவர்கள் அவரை தங்கள் கப்பலில் ஏற்றுக்கொண்டு பயணப்பட்டார்கள் கப்பல் வழியில் புயலில் சிக்கி திசை மாறி ஓடியது கடைசியாக மல்லார்கா என்ற தீவின் கரையோரமாக கப்பல் ஒதுங்கியது அதுதான் அந்த மிஷனரியின் சொந்த நாடு மறித்து கொண்டிருந்த மிஷனரி தன் ஊரை பார்த்தால் மகிழ்ச்சி அடைவார் என்று நினைத்து அவர்கள் அவரை கப்பலின் மேல் தளத்திற்கு கொண்டு வந்தார்கள் அவர் பார்த்தார் ஆனால் தன் ஊரை அல்ல அதற்கு அப்பால் தூரத்தில் இருக்கும் மேற்கு அடிவானத்தை சுட்டி காட்டி கடல் நமக்கு தெரிந்த இந்த தீவுக்கு அப்பால் இந்த கண்டத்துக்கு அப்பால் நமக்கு தெரியாத இன்னொரு கண்டம் அங்கு இருக்கிறது அங்கு இருக்கும் குடிகள் இதுவரை நற்செய்தியை கேள்விப்பட்டதே இல்லை ஆண்டவரே அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க ஆட்களை அனுப்பும் என்று சொல்லி முடித்து அவர் இருந்தார் ஸ்டீஃபன் இத்தாலிக்கு திரும்பினார் அவர் இந்த நிகழ்ச்சியை தன் பிள்ளைகளுக்கும் தன் பேர பிள்ளைகளுக்கும் சொன்னார் இந்த நிகழ்ச்சி அவருடைய ஒரு பேர குழந்தையின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது அந்த மிஷினரியின் வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை உலுக்கின அவர் தேவனை தேடினார் நற்செய்தியாய ஒளியை இதுவரை அறியப்படாத நிலப்பரப்புக்கு கொண்டு செல்ல இயேசு தன்னை அழைப்பதை அவர் உணர்ந்தார் இந்த பேரன் யார் தெரியுமா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் நம் பரம்பரையை பற்றிய வரலாறு நாம் யார் என்பதையும் நாம் என்ன செய்கிறோம் என்பதையும் தீர்மானிக்கிறது எனவேதான் இன்று பல நாடுகள் மக்களை பிரிக்க பிளவுபடுத்த தங்கள் வரலாற்றை மாற்றி எழுத முயல்கின்றன குடிமக்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று தலைவர்கள் விரும்புகிறார்களோ அதற்கேற்றவாறு அவர்களை மாற்றியமைக்க அவருடைய உண்மையான அடையாளத்தை அழித்துவிட்டு தங்கள் விருப்பத்தின்படி நயவஞ்சகமாக வரலாற்றை மாற்றி எழுதுகிறார்கள் ரஷ்யா சீனா வடகொரியா போன்ற நாடுகள் தங்களுக்கும் கடந்த காலத்துக்கும் இருந்த உறவை அழிக்க தங்கள் வரலாறுகளை திருத்தி மாற்றி எழுதினார்கள் இந்தியாவும் அந்த பாதையில் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது மக்களின் பரம்பரையை பற்றிய வரலாற்றை அழித்துவிட்டால் அவர்களை எளிதில் அடக்கி வென்றுவிடலாம் என்று ஒரு சமூக அறிவியல் அறிஞர் சொன்னார் எனவே நல்ல உண்மையான நேர்மையான வரலாறு நம்மையும் நம் அடையாளத்தையும் தேவன் தந்த பரம்பரையையும் பாதுகாக்கும் அதனால் தீய மனிதர்கள் நம்மேல் திணித்த ஏதோ ஒரு இலக்கை அல்ல தேவன் தந்த இலக்கை அடைய நாம் மறு உருவாக்கப்படுவோம் நான்காவது காரணம் நமக்கு அப்பால் உள்ளவைகளை நாம் அறிய வேண்டும் நமக்கும் நம் மட்டுப்பட்ட அனுபவத்திற்கும் அப்பால் இருப்பதை அறிந்து கொள்வதற்காகவும் நாம் வரலாற்றை படிக்கிறோம் உலகமும் உலகத்தில் தேவனுடைய செயல்களும் நம் காலத்தையும் இடத்தையும் கடந்தவை கடந்த கால வரலாற்றுக்கு நாம் நேரடியான முதல் சாட்சிகள் இல்லை எனினும் வழி வழியாக கடந்து வந்த வரலாற்றுக்கு நாம் மறைமுகமான இரண்டாவது சாட்சிகளாக மாறலாம் வரலாற்றை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் வறுமையில் வாட நேரிடும் இந்த உலகம் நீங்களும் நானும் பிறந்த பிறகு உருவாக்கப்படவில்லை நாம் பிறப்பதற்கு முன்பே படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் தேவன் அப்போதிருந்தே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மேலும் உருவாக்கப்பட்ட இந்த உலகம் உங்களையும் என்னையும் சுற்றி சுழலவில்லை உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தின் மையம் நீங்களும் நானும் இல்லை எனவே நம்மை தாண்டி நமக்கு அப்பால் நம்மை விட பெரிய காரியத்தில் இதற்கான உண்மையான பொருளை தேட வேண்டும் நீரில் நீந்து கொண்டிருக்கும் மீனுக்கு தான் நீரில் நீந்து கொண்டிருப்பது தெரியாது வரலாறு என்பது நம் கலாச்சாரத்தையும் மொழியையும் இடத்தையும் தாண்டி நடந்தது இன்னொரு கலாச்சாரத்தில் இன்னொரு யுகத்தில் இன்னொரு இடத்தில் வாழ்ந்தவர்களின் சில நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களிலும் பயிற்சிகளும் இன்று நமக்கு முட்டாள்தனமாகவும் மூடத்தனமாகவும் குழந்தைத்தனமாகவும் தோன்றலாம் அவைகளை பார்த்து நாம் நகைக்கலாம் அவர்களுடைய புள்ளிகள் அவர்களுக்கு தெரியவில்லை இன்று அவை நமக்கு தெரிகின்றன அதுபோல் இன்று நம் சில நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் பயிற்சிகளும் எவ்வளவு முட்டாள்தனமானவை மூடத்தனமானவை குழந்தைத்தனமானவை என்று அறிந்தால் அதிர்ச்சி அடைவோம் வரலாற்றில் நாம் இருக்கும் இடத்தின் காரணத்தால் நம்மால் நம் குருட்டு புள்ளிகளை பார்க்க முடியவில்லை ஆனால் நாம் வாழும் காலத்திலும் இடத்திலும் உள்ள புள்ளிகளைப் பார்ப்பதற்கு வரலாறு நமக்கு தாழ்மையையும் திறமையையும் தருகிறது வரலாற்றை பார்க்கும்போதும் போதும் முற்புதாக்களை அறியும் போதும் முன்னோடிகளின் தோள்களில் நிற்கும் போதும் ஒரு தெளிவான கண்ணோட்டம் கிடைக்கும் எடுத்துக்காட்டாக பியூரிட்டன்ஸ் என்ற தூய்மையாளர்களை பற்றி படிக்கும்போது நம் பக்தி அர்ப்பணிப்பு ஆகியவைகளின் ஆழமின்மையையும் அற்பத்தனத்தையும் அறிந்து அவமானத்தில் கூனி குறுகி போய்விடுவோம் ஜோனத்தின் எட்வர்ட்ஸை அறியாத வரைக்கும் நாம் நம்மை புத்திசாலிகள் என்று நினைப்போம் ஜான் கிறிஸ்டோஸ்டமை படிக்காதவரை நமக்கு பிரசங்கிக்க தெரியும் என்று நினைப்போம் ஜேம்ஸ் ஹட்சன் டெய்லரை சந்திக்காதவரை நம்மிடம் மலையளவு விசுவாசம் இருப்பதாக நினைப்போம் இந்த என்ற சந்திக்காத சந்திக்காதவரை நாம் நம்மை தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம் என்று நினைப்போம் முழு உலகத்தையும் எதிர்த்து நின்ற சந்திக்காத சந்திக்காதவரை நாம் தைரியசாலிகள் என்று நினைப்போம் நம் யுகத்தை காணவும் கணிக்கவும் அழக்கவும் வரலாறு நமக்கு பரந்த கண்ணோட்டத்தை தடுகிறது பழைய புத்தகங்களை படிப்பதை பற்றி சி எஸ் லூயிஸ் சொன்னது போல் கடந்த நூற்றாண்டுகளின் சுத்தமான கடல் காற்று நம் மனங்களை தொடர்ந்து வீச வேண்டுமானால் பழைய புத்தகங்களை படிப்பதுதான் பாதுகாப்பான ஒரே வழி கடந்த காலத்தை படிப்பதில் ஏதோ ஒரு மந்திரம் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை இப்போது இருக்கும் மக்களை விட அவர்கள் பெரிய புத்திசாலிகள் என்று நான் சொல்லவில்லை நம்மை போலவே அவர்களும் பல தவறுகள் செய்தார்கள் ஆனால் அவர்களுடைய தவறுகள் நாம் தவறு செய்வதற்கு உரிமம் இல்லை நாம் செய்து கொண்டிருக்கும் தவறுகளுக்காக அவர்கள் நம்மை பாராட்ட மாட்டார்கள் ஐந்தாவது நிகழ்காலத்தை நன்றாக நேர்த்தியாக புரிந்து கொள்வதற்காகவும் நாம் கடந்த கால வரலாற்றை படிக்கிறோம் எடுத்துக்காட்டாக இன்றைய சபை நிலை அதன் பிரிவுகள் ஸ்தாபனங்கள் பயிற்சிகள் பலம் பிரச்சனைகள் வாய்ப்புகள் என எல்லாவற்றையும் கடந்த கால சபை வரலாற்றிலும் பார்க்கலாம் இப்போது நாம் சந்திக்கின்ற எல்லாம் எப்படி வந்தன என்பதை வரலாறு விளக்குகிறது இந்தியாவை பற்றி நீங்கள் என்ன கேள்விப்பட்டாலும் சரி இந்தியா இன்னும் இந்தியாவாக இருப்பதற்கு காரணம் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவமுமே இந்தியாவின் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் இந்தியா கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவ கருத்துக்களையும் ஏற்க மறுப்பதும் வெறுப்பதும் ஒதுக்குவதுமே இந்தியாவின் அலங்கோலத்துக்கு காரணம் என்னவென்பதையும் இதற்கு தீர்வு என்னவென்பதையும் வரலாற்றை படிக்கும்போது அறியலாம் இந்தியா இன்னும் இந்தியாவாக இருப்பதற்கு கிறிஸ்தவர்கள் விதைத்த விட்டு சென்ற கிறிஸ்துவின் மீதமே அந்த மிச்ச மீதியும் இல்லை என்றால் இந்தியா என்ற ஒரு நாடு உலக வரைபடத்தில் இருக்காது இது அமெரிக்காவுக்கும் பொருந்தும் ஆறாவது எதிர்காலத்தை அறியவும் கடந்த காலத்தை படிக்கிறோம் தேவன் மாறுவதில்லை அவர் ஒருபோதும் மாறுவதில்லை மாறுபவன் மனிதன் சில காரியங்களை தேவன் எப்போதும் ஆசிர்வதிக்கிறார் சில காரியங்களை அவர் எப்போதும் சிற்சிக்கிறார் மனிதனுடைய விழுந்து போன இயல்பு அடிப்படையில் அப்படியேதான் இருக்கிறது அது மாறவில்லை அதன் விளைவுகளை தவிர்க்க முடியாது நாம் ஞானவான்கள் என்றால் நமக்கு கடந்த கால வரலாறு தெரிந்தால் கடந்த கால வரலாற்றை நாம் உன்னிப்பாக கவனித்தால் வரலாற்று காற்று எந்த திசையை நோக்கி வீசிக்கொண்டிருக்கிறது என்று நாம் நிதானிக்க முடியும் கடந்த காலத்தை அறிவது நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் பேருதவியாக இருக்கும் அங்கு நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய பாடங்கள் இருக்கின்றன நன்மைகளும் தீமைகளும் வெற்றிகளும் தோல்விகளும் சரிகளும் தவறுகளும் உள்ளன வரலாற்றை படிக்கும்போதுதான் இவைகளை அறிய முடியும் கடந்த காலத்தை அறியாதவன் வாழ்நாள் முழுவதும் குழந்தையாகவே இருக்கிறான் கடந்த காலத்தை அறியாதவன் முன்னோர்கள் செய்த அதே தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்வான் என்பது உறுதி ஏழு வரலாற்றை படிக்கும்போது நாம் நம் அழைப்பை நிதானிக்க முடியும் அப்போது நாம் ஆற்ற வேண்டிய கடமையையும் திட்டவட்டமாக அறிய முடியும் நீங்கள் ஒரு நடிகர் என்றும் ஒரு நாடகத்தில் பதினைந்தாவது காட்சி நடிக்க உங்களை நாடக மேடையில் ஏற்றி விட்டு இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் நாடகத்தின் முதல் பதினான்கு காட்சிகள் உங்களுக்கு தெரிந்தால் பதினைந்தாவது காட்சியில் நீங்கள் சிறப்பாக நடிக்க முடியும் முதல் பதினான்கு காட்சிகள் தெரியாமல் பதினைந்தாவது காட்சியில் எப்படி நடிப்பீர்கள் நாம் வாழ்க்கையினும் வரலாற்றில் நுழைந்திருக்கிறோம் இந்த வரலாறு எப்போது தொடங்கி போய் கொண்டே இருக்கிறது காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன நாம் நம் அழைப்பை நிறைவேற்ற வேண்டும் குழப்பமான இந்த உலகத்தில் தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம் எனவே நாம் நம் வாழ்க்கையை பொருளுள்ள வகையில் வாழ்வதில் மும்முரமாக இருக்க வேண்டும் எங்கு உலகிலிருந்து ஒதுங்கி எங்கோ ஒரு காட்டிலிருக்கும் மவுனம் அடங்களிலா குகைகளிலா கோவில்களிலா அல்லது இதுபோன்ற லட்சிய இடங்களிலா இல்லை இந்த குழப்பமான உலகத்தில் பள்ளியில் கல்லூரியில் தெருவில் அலுவலகத்தில் சந்தையில் நாட்டில் வீட்டில் காட்டில் வயலில் வாழ வேண்டும் முழு வாழ்க்கையே கிறிஸ்தவம் என்று தெரிகிறது எட்டாவது காரணம் பிறருடைய அனுபவங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு கடந்த கால வரலாற்றை படிக்கிறோம் எடுத்துக்காட்டுகள் மூலம் பாடங்களை கற்றுக்கொள்ள வரலாறு நமக்கு உதவுகிறது என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன் ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும் நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்று அறியோம் பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்திலிருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ என்று யோபு எட்டாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வசனங்கள் கூறுகின்றன அதே பிரச்சனைகள் அதே சர்ச்சைகள் மீண்டும் மீண்டும் வருவதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் இடங்களும் பெயர்களும் மட்டுமே மாறுகின்றன ஆனால் அடிப்படையான சிக்கல்கள் ஒரே மாதிரியாக இருக்கின்றன நம் சூழ்நிலையோடு நாம் எப்படி இடைப்பட வேண்டும் என்பதை அறிய கடந்த காலத்தில் இதுபோன்ற சூழ்நிலைகளில் மக்கள் எப்படி இடைப்பட்டார்கள் என்பதை அறிவது நமக்கு உதவியாக இருக்கும் எடுத்துக்காட்டு சபை தன்னை சுற்றி இருக்கும் கலாச்சாரத்தோடு எப்படி இடைப்பட வேண்டும் என்று எல்லா நூற்றாண்டுகளிலும் விவாதித்தார்கள் இதை பற்றிய ஞானம் டன் கணக்கில் இருக்கிறது அதில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேர்மறையான காரியங்களும் தவிர்க்க வேண்டிய எதிர்மறையான காரியங்களும் நிறைய இருக்கின்றன நம் முற்பிதாக்களிடமிருந்தும் முன்னோடிகளிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளுமாறு தேவன் கட்டளிடுகிறார் பின்பற்றுவதற்கு உண்மையுள்ள நல்லவர்கள் இருக்கிறார்கள் ஞானமுள்ள செயல்களும் இருக்கின்றன தவிர்க்க வேண்டிய பல மோசமான முட்டாள்களும் முட்டாள்தனமான செயல்களும் இருக்கின்றன அவைகளின் விளைவுகளிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் ஒரு நேரத்தில் புத்திசாலித்தனமாக தோன்றும் செயல்கள் பிற்காலத்தில் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற உண்மையை நாம் கற்றுக்கொள்ளலாம் திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று எபிரேயர் பனிரெண்டு ஒன்று கூறுகிறது நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக கடந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களும் கதைகளும் சாட்சிகளாக இருக்கின்றன தேவன் காலம் நிறைவேறும் போது பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிற சகலமும் கிறிஸ்துவின் தலைமைக்குள் கூட்டிச் சேர்க்கப்பட வேண்டும் என்ற தம் நித்திய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கடந்த நித்தியத்திலிருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சபை வரலாற்றை படிக்கும்போது நூற்றாண்டுகள் தோறும் சபை தன் விவகாரங்களை எப்படி கையாண்டிருக்கிறது என்று தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது அங்கு தோல்விகளும் வெற்றிகளும் ஏராளமாக கிடக்கின்றன நாம் பின்பற்றுவதற்கும் தவிப்பதற்கும் அங்கு நிறைய காரியங்கள் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக பவுலுக்கும் பரபாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்தபோதும் அவர்கள் தேவனை சேவிப்பதை விட்டுவிடாமல் இருவரும் தத்தம் வழிகளில் பல்வேறு இடங்களுக்கு சென்று தொடர்ந்து நச்சியை அறிவித்தார்கள் இது நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு மாதிரி சல்சிடான் ஆலோசனை சங்கத்தில் இறையல் என்னும் முகமூடியை போட்டுக்கொண்டு அதிகாரத்திற்காக சண்டை போட்டார்கள் சபையை அரசியலோடு கலந்து பிளவுகளையும் பிரிவினையும் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்கு இது ஒரு சான்று சபை வரலாற்றை படிக்கும்போது கிறிஸ்தவத்தின் அடிப்படை கூறுகளுக்கு எதிரான கலாச்சார கூறுகளை அடையாளம் காண முடிகிறது எடுத்துக்காட்டாக பிதாக்கள் தங்கள் தங்கள் கலாச்சாரத்தின் மொழியை பயன்படுத்தித்தான் திருத்துவம் ரட்சணிய இயல் கிறிஸ்துவ இயல் போன்ற உபதேசங்களை வரையறுத்தார்கள் ஆயினும் அந்த கலாச்சாரத்தின் அஞ்ஞான மதத்தோடு சம்பந்தப்பட்ட தீமைகளுக்கு ஒத்துப்போகாமல் அந்த கால கலாச்சாரத்தை பயன்படுத்தினார்கள் இது நம் கலாச்சாரத்தோடு நாம் எப்படி இடைப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு பாடம் மேற்கத்திய கலாச்சாரமோ கிழக்கத்திய கலாச்சாரமோ எதுவானாலும் சரி இஸ்ரேலர்கள் எகிப்திரலை கொள்ளையடித்துக் கொண்டு வந்த தங்கத்தையும் வள்ளியையும் தேவனுடைய கூடாரத்தை கட்டுவதற்கு பயன்படுத்தியது போல கிறிஸ்தவர்கள் தங்கள் இறையியலை உருவாக்க மதச்சார்பற்ற தத்துவ மொழியை பயன்படுத்தலாம் என்று நைசாவின் கிரஹரி மூசையின் வாழ்க்கை என்ற தன் புத்தகத்தில் கூறுகிறார் எனவே நற்செய்தியை எளிமையாகவும் தெளிவாகவும் அறிவிப்பதற்கு சபைப்பிதாக்கள் தங்கள் காலத்தின் மொழியை பயன்படுத்தியது போல நாமும் நாம் காலத்தின் மொழியை பயன்படுத்தி நற்செய்தியை அறிவிக்கலாம் இப்படி கற்றுக்கொள்வதற்கு அங்கு நிறைய பாடங்கள் இருக்கின்றன ஒன்பது வரலாற்றை ஆராயும்போது வாழ்க்கை எவ்வளவு சிக்கலானது என்றும் காரியங்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன என்றும் அவைகளுக்கான காரண காரியங்களையும் கூட நாம் அறிய முடிகிறது வாழ்க்கை செயல்படும் விதத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் எத்தனை காரணிகள் அரசியல் காரணிகள் சமூக காரணிகள் பொருளாதார காரணிகள் தனிப்பட்ட காரணிகள் என பல சிக்கலான காரணிகள் இருக்கின்றன உபதேசம் இன்னொரு முக்கியமான காரணி இறையல் உலக பார்வை மனிதர்களின் கருத்துக்கள் பலவிதமான காரணிகள் எல்லாவற்றிற்கும் விளைவுகள் உண்டு இவைகள் மக்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு வழிகளில் தானாகவே செயல்படுகின்றன பத்தாவது தேவன் உள்ளவர் என்று கற்றுக்கொள்கிறோம் தேவன் இறையாண்மை உள்ளவர் உண்மையுள்ளவர் என்பதை அறியவும் நாம் வரலாற்றை கற்கிறோம் பாதாளத்தின் வாசல்கள் தம் சபையை மேற்கொள்ளாது என்று இயேசு வாக்களித்தார் வரலாறு இதை நிரூபிக்கிறது பாதாளத்தின் வாசல்களால் சபையை மேற்கொள்ள முடியவில்லை கொடுங்கோலர்கள் காலங்காலமாக கிறிஸ்துவையும் சபையையும் அழிக்க முயன்றார்கள் கொடுங்கோலர்கள் மாண்டார்கள் சபை வாழ்கிறது இது நமக்கு தாழ்மையை மட்டுமல்ல நம்பிக்கையையும் நன்றியையும் உறுதியையும் தருகிறது எல்லா காரண காரியங்களையும் அதனை விளைவுகளையும் நம்மால் கண்காணிக்க முடியாது எனவே நாம் தேவனுடைய வழிகாட்டுதலை நாடுகிறோம் இது நீண்ட நெடிய வரலாறு எல்லாவற்றையும் அறிவது கடினம் நம்மால் எல்லாவற்றையும் புரிந்துகொள்ள கொள்ள முடியாவிட்டாலும் நீங்களும் நானும் செய்வதையும் தாண்டி தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரியும் புரிந்துகொள்வது கடினம் என்றால் நடைமுறைப்படுத்துவது இன்னும் அதிக கடினம் நான் இதுவரை சொன்ன காரியங்களை சுருக்கமாக சொல்கிறேன் நாம் ஏன் வரலாற்றை படிக்கிறோம் நாம் ஏன் சபை வரலாற்றை படிக்கிறோம் வரலாற்றை வாழ்வதற்கும் வரலாற்றை உருவாக்குவதற்கும் நாம் வரலாற்றை படிக்கிறோம் கடந்த காலத்தின் மூலப்பொருட்களைக் பொருட்களை கொண்டுதான் எதிர்காலம் கட்டப்படுகிறது என்று புக்கர் டி வாஷிங்டன் கூறினார் வரலாறு சில நேரங்களில் சலிப்பாக தோன்றலாம் ஆனால் வரலாறு சரிப்பாக இருக்க தேவையில்லை வரலாறு வியப்பானது விறுவிறுப்பானது நாம் உத்தமமாக வரலாற்றை படிக்க வேண்டும் எனவே தேவனையும் மனிதர்களையும் நம்மையும் நம் பரம்பரையையும் நமக்கு அப்பால் உள்ளவைகளையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நம் அழைப்பையும் பிறருடைய அனுபவங்களையும் வாழ்க்கை எப்படி இயங்குகிறது என்பதையும் தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர் இறையாண்மை உள்ளவர் என்பதையும் அறிய நாம் வரலாற்றை படிக்கிறோம் சபை வரலாற்றை பற்றிய இந்த தொடர்களில் நாம் சொல்லப் போகிற எல்லாவற்றுக்கும் முழு முதல் காரணம் நான் அல்ல அநேகருடைய உழைப்பின் விளைவுதான் இந்த தொடர்கள் இந்த தொடர்களின் நோக்கம் என்ன கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக சபை வரலாற்றில் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அவை இந்த இருபத்தோராம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எந்த வகையில் பொருந்தும் என்று நாம் பார்க்க வேண்டும் சபை வரலாற்றின் மூலம் தேவன் நமக்கு சொல்ல விரும்புவதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு எழுந்தால் அதுவே போதும் எனவே என் வேண்டுகோள் என்னோடு நடந்து வாருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் கேள்விகள் எழலாம் சந்தேகங்கள் விழலாம் விளக்கம் தேவைப்படலாம் எழுதுங்கள் என்றவரை பதிலளிப்பேன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை சிந்தியுங்கள் ஆமென்